தரம் 11 மாணவர்களுக்கான தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் பாடத்தின் அலகு 3 இணையம் மற்றும் மின்னஞ்சல் என்ற அலகில் நாங்கள் சந்திக்கின்றோம். முதலாவதாக இணையம் என்றால் என்ன என்ற வினாவுக்குரிய விடையை அவதானிக்கின்ற பொழுதோ, உலகம் எங்குமுள்ள கணினி வலையமைப்புகளினுடைய சேர்க்கையை தான் நாங்கள் இணையம் என்று சொல்கின்றோம். உலகம் எங்கும் கணினி வலையமைப்பு காணப்படுகின்றது. இந்த வலையமைப்புகளினுடைய சேர்க்கையை நாங்கள் இணையம் என்று சொல்கின்றோம். அப்போ இணையம் என்றால் என்ன என்றொரு வினா வருகின்ற பொழுது அதற்குரிய விடையாக உலகம் எங்குமுள்ள கணினி வலையமைப்பினுடைய சேர்க்கையை நாங்கள் இணையம் என்று சொல்கின்றோம். அடுத்த வினா, இணையத்தினுடைய பயன்பாடு யாது, இந்த இன்டர்நெட்டினுடைய யூசேஜ் இதனுடைய பயன்பாடு என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுதோ, உலக சமூகத்தவருடன் மிக விரைவாக தகவல் தொடர்பாடலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை அமைந்துள்ளது. இப்போ உலகத்தில் எங்கொரு இடத்துலையும் ஏதாவது ஒன்று நடக்கின்ற பொழுது உடனடியாக எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது எதால், அது இணையத்தின் மூலமாக நடைபெறுகின்றது. ஆகவேதான் உலக சமூகத்தவருடன் மிக விரைவாக தகவல் தொடர்பாடலை மேற்கொள்ளத்தக்க ஒரு வழிமுறையாக அமைந்துள்ளது என்று சொல்ல முடியும். அடுத்த கேள்வி, இணையத்தை கட்டுப்படுத்தும் நிறுவனத்தின் பெயர் யாது. இணையத்தை கட்டுப்படுத்தக்கூடிய, இணையத்தை இன்டர்நெட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சொசைட்டி, ஒரு நிறுவனம், ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று காணப்படுகின்றது. அந்த நிறுவனத்தினுடைய பெயர் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது இன்டர்நெட் சொசைட்டியாக இருக்கும், இணைய சங்கமாக இருக்கும், இணைய சங்கமாக இருக்கும், இன்டர்நெட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கும். அடுத்த வினா, இணையத்தை கட்டுப்படுத்தும் நிறுவனத்தினுடைய நடவடிக்கை, இந்த இன்டர்நெட் சொசைட்டியினுடைய அவங்களுடைய நடவடிக்கை என்ன, அவங்களுடைய செயற்பாடுகள் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுதோ, இணைய பயன்பாடு தொடர்பான நடைமுறைகள், கொள்கைகள் மற்றும் இணைய தொழிற்பாட்டுக்கான செம்மை நடப்பு வழக்கு தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுகின்றன. அப்போ அந்த இன்டர்நெட் சொசைட்டி என்ன செய்யுது என்று சொன்னால், நடைமுறைகள் எவ்வாறு இந்த இணையத்தை பயன்படுத்துகிறார்கள், அவர்களுடைய நடைமுறைகளை அவர்கள் வகுக்கின்றார்கள், அவர்களுடைய கொள்கைகள், அதே மாதிரி அவர்களுடைய இன்டர்நெட் புரோட்டோகால் அதாவது செம்மை நடப்பு போன்ற நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். அப்போ இணையத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நிறுவனத்தினுடைய நடவடிக்கைகளாக இணைய பயன்பாடு தொடர்பான நடைமுறைகள், கொள்கைகள் மற்றும் இணைய தொழிற்பாட்டுக்கான செம்மை நடப்பு வழக்கு தொடர்பான நடவடிக்கைகள் அந்த நிறுவனத்தினால், இன்டர்நெட் சொசைட்டியினால் மேற்கொள்ளப்படுகின்றன. அடுத்த வினா, தகவல்களை தேடுவதற்கு உலகில் சிறந்த வழி, இன்ஃபர்மேஷன் ஒன்று நாங்கள் சர்ச் பண்ணி எடுக்கணுண்டா, அதுக்கு பெஸ்ட் எதுன்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு இன்டர்நெட்டாகத்தான் இருக்கும், இணையமாகத்தான் இருக்கும். அடுத்த வினா, தகவல்களை இணைய வலையமைப்புக்கு ஊடுகடத்த பயன்படுத்தப்படுபவை எது என்று சொல்லி கேட்காங்க. இப்போ தகவல் இன்ஃபர்மேஷன் இது இன்டர்நெட் நெட்வொர்க்குக்கு போகணும்னு சொன்னால், இணைய வலையமைப்புக்கு இது தர ஊழ்கடத்தணும்னு சொன்னால், அதுக்கு பயன்படுத்தப்படுறது என்னன்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு பயன்படுத்தப்படுறது ஹைப்பர்டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகோலாக இருக்கும், அதாவது மீபாட மாற்று செம்மை நடப்பு வழக்காக இருக்கும், ஹைப்பர்டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகோல்னு சொல்லுவோம். அடுத்த வினா, சீர்மை வள இடப்படுத்தி, அதாவது யூஆர்எல்னு சொல்லுவாங்க, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் என்று சொல்கிறது, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர், அதாவது சீர்மை வள இடப்படுத்தி. இந்த யூஆர்எல்னுடைய பயன்பாடு, இதனுடைய பயன்பாடு என்று கேட்கின்ற பொழுது, வலை கட்டமைப்பில் உள்ள வளங்களை தனித்துவமாக இனங்காண பயன்படுத்தக்கூடியது அந்த யூஆர்எல்லாக இருக்கும். இப்போ யூஆர்எல் எடுத்தோம்னு சொன்னால் ஒரு அட்ரஸ் உண்டு, ஒரு வெப்சைட்டினுடைய அட்ரஸை தான் நாங்கள் சொல்கிறோம் யூஆர்எல்னு சொல்லி. அப்போ அந்த யூஆர்எல்னுடைய பயன்பாடு என்னென்னு சொன்னால், இந்த வலை கட்டமைப்பில் இருக்கிற வளங்கள், இந்த ரிசோர்ஸை யுனிக்காக வச்சுக்கொள்றதுக்கு பயன்படுத்தப்படுறது தான் இந்த யூஆர்எல்லாக இருக்கும். ஒவ்வொரு வெப்சைட் இருக்கின்றது, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாகத்தான் இருக்கும், தனித்துவமானதாக இருக்கும், அதை இனங்காண பயன்படுத்துறது தான் இந்த யூஆர்எல்லாக இருக்கும். அடுத்த வினா, சீர்மை வள இடப்படுத்தி, அதாவது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர், இதுக்கு உதாரணம் தந்து அதன் முக்கிய பகுதிகளை குறிக்குக. இப்போது யூஆர்எல் இதில் பயன்பாடை நாங்கள் பார்த்தோம். இந்த யூஆர்எலுக்கு உதாரணம் தந்து அதன் முக்கிய பகுதிகளை குறிக்க என்று சொல்லி கேட்கின்றார்கள். இப்போ யூஆர்எலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் மூலம் நாங்கள் இதை விளங்கி கொள்ள முடியும்.
இப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம் http://www.edupub.gov.lk இதில் ஸ்லேஷ் போட்டு e.book/english/ict.pdf இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க. இதை HTTP என்ன செம்மை நடப்பு வழக்குன்னு சொல்கிறது. ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறது செம்மை நடப்பு வழக்கு. இந்த www.edupub.gov.lk இது வந்து இதை நாங்கள் சொல்கிற டொமைன் நேம்னு சொல்லுவோம், ஆள்கள பேர் டொமைன் நேம். அதே மாதிரி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா e.book/english என்று சொல்கிறது வளம் அமைந்த இடம், அதாவது ரிசோர்ஸ் லொக்கேட்டர் என்று சொல்லுவாங்க. இறுதியாக இருப்பது ict.pdf அதில் ரிசோர்ஸாக இருக்கும், அதில் வளம் அதில் ஃபைலாக இருக்கும். அப்போ ஒரு யூஆர்எலுக்கு உதாரணம் தந்திருக்காங்க, தந்து அதனுடைய முக்கிய பகுதி. அப்போ இதில் முக்கிய பகுதி என்று சொல்லுகின்ற பொழுது ப்ரோட்டோக்கால் காணப்படுகின்றது, செம்மை நடப்பு என்ன இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் இருக்கிற மாதிரி இதில் ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் இருக்கின்றது. அதே மாதிரி டொமைன் நேம் இருக்கின்றது, அதே மாதிரி ரிசோர்ஸ் லொக்கேட்டர் இருக்கின்றது, அதே மாதிரி ரிசோர்ஸ் வளம் இருக்கின்றது. அப்போ இதான் இதனுடைய பகுதிகளாக இருக்கும். அடுத்த கேள்வி, கல்வித்துறை சார்ந்த யூஆர்எலுக்கு சிலவற்றை தருக. இப்போ கல்வித்துறை எடியூகேஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடிய சில யூஆர்எல் கேட்காங்க. அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எடியூகேஷன் பப்ளிகேஷன் என கல்வி வெளியீட்டு திணைக்களத்தினுடைய யூஆர்எல் தான் இது http://www.edupub.gov.lk. இது ஒரு எடியூகேஷன் பப்ளிகேஷனுடைய ஒரு யூஆர்எல்லாக இருக்கும். அடுத்து பாருங்கள் கல்வி அமைச்சு, அது http://www.moe.gov.lk இது கல்வி அமைச்சு. அடுத்தது தேசிய கல்வி நிர்வாகம் www.nie.lk. அதே மாதிரி இலங்கை பரீட்சை திணைக்களம் www.doenets.lk. அப்போ இதெல்லாம் கல்வித்துறை சார்ந்த யூஆர்எல்களாக இருக்கும். இதனுடைய இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதில் பேஜ் அதில் ஹோம் பேஜ் தான் இந்த கீழே தரப்பட்டதாக இருக்கும். அடுத்த கேள்வி, இணைய செம்மை நடப்பு ஒழுங்கு முகவரி என்றால் என்ன, உதாரணம் தருக. அதாவது இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால்ண்டா என்ன, ஐபி அட்ரஸ்ண்டா என்னன்னு சொல்லி கேட்காங்க, உதாரணம் தருக. இப்போ இதில் ஒரு ஐபி அட்ரஸும் ஒன்று தரப்பட்டிருக்கு, நீங்கள் அவதானிக்கலாம் 192.168.1.1 இது ஒரு ஐபி அட்ரஸ். இப்படி ஐபி அட்ரஸ்ண்டா என்ன, உதாரணம் தரட்டாம். இப்போ இதில் பாருங்கள் ஐபி அட்ரஸ்ண்டா இணையத்தில் இணைந்துள்ள ஒவ்வொரு கணினியையும் தனித்துவமாக இனங்கான உதவக்கூடியதான் ஐபி அட்ரஸ். அப்போ இன்டர்நெட்டில் என்னென்ன கம்ப்யூட்டரெல்லாம் இணைஞ்சு காணப்படுகின்றதோ அதை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் ஒன்று இருக்கும், அந்த நம்பர் அது அந்த அட்ரஸை தான் நாங்கள் சொல்கிறோம் ஐபி அட்ரஸ் என்று. இந்த மாதிரி காணப்படும், அதாவது 192.168.1.1 முதலாவது கம்ப்யூட்டர்ண்டா, ரெண்டாவது கம்ப்யூட்டராக இருக்கின்ற போது 192.168.1.2 உதாரணத்துக்கு. இவ்வாறு நாங்கள் என்ன செய்யலாம், அந்த இணையத்தில் இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு கணினியையும் நாங்கள் தனித்துவமாக இனங்கான ஒவ்வொரு நம்பர் நாங்கள் கொடுக்கலாம், ஒவ்வொரு இலக்கம் கொடுக்கலாம், அந்த இலக்கத்தை தான் நாங்கள் ஐபி அட்ரஸ் என்று சொல்கிறோம். இப்போ உதாரணம் என்ன தந்திருக்காங்க, இதே மாதிரி நாங்கள் நம்பர் வருகின்ற பொழுது அது ஐபி அட்ரஸாக இருக்கும். அடுத்த கேள்வி, இணைய சேவை வழங்குனர் என்றால் என்ன, அவர் வழங்கும் சேவைகள் யாது, அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இணைய சேவை வழங்குறாக்களை நாங்கள் சொல்கிற இணைய சேவை வழங்குனரை நாங்கள் சொல்கிற இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அப்போ அவங்களோட சேவைகள் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக இணைய செம்மை நடப்பு ஒழுங்கை வழங்குபவர் அதான் இணைய சேவை வழங்குனர் என்று சொல்கிறோம். அதாவது இணையத்தை தொடர்படுத்தக்கூடிய ஆக்கள், இன்டர்நெட் ப்ரோட்டோக்கோலை வழங்குகிற ஆக்களை தான் நாங்கள் சொல்கிறோம் இணைய சேவை வழங்குனர் என்று சொல்லி. இப்போ அவர் வழங்குகிற சேவைகள் என்ன, அவங்க இரண்டு வகையான சேவைகளை வழங்குகிறாங்க. முதலாவது இணைய சேவை என்ன, இன்டர்நெட் சம்பந்தமானது. அடுத்தது மின்னஞ்சல் சேவை, இமெயில் சம்பந்தமான சேவைகளை வழங்கக்கூடிய ஆக்கள் தான் இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கும், ISP என்று நாங்கள் சொல்லுவோம், இணைய சேவை வழங்குனர். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஐபி அட்ரஸ் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கோலை வழங்குறாங்க. அவங்க வழங்குகிற சேவை ரெண்டுக்கு, முதலாவது இன்டர்நெட் சேவை வழங்குறாங்க, அதே மாதிரி இமெயில் மின்னஞ்சல் சேவையும் வழங்குறாங்க. அடுத்த வீணா, இலங்கையில் உள்ள இணைய சேவை வழங்குனர்கள்
இலங்கையில் இருக்கக்கூடிய ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் யார் யார்னு சொல்லி கேட்காங்க. இலங்கை எடுக்கின்ற பொழுது ஸ்ரீலங்கா டெலிகாம் இருக்கின்றது, டயலாக் இருக்கின்றது, ஏர்டெல் இருக்கின்றது, எட்டிசலாட், ஹச், இதெல்லாம் முன்னணியில் இருக்கக்கூடிய இணைய சேவை வழங்குநர்களாக நாங்கள் கொள்ள முடியும். அடுத்த வீணா ஐஎஸ்பியின் விரிவாக்கம் என்ன? அதை நாங்கள் பார்த்துட்டோம். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இணைய சேவை வழங்குநர் ஐஎஸ்பி என்று சொல்கிறது. ரைட், ஆள்கள பெயர்களை டொமைன் நேமை இரு வகைகளாக பிரிக்கலாம். அவையவை இப்போ நாங்கள் டொமைன் நேம் ஒன்று எடுத்தால், நாங்கள் டொமைன் நேம்ன்ட்டு பார்த்துட்டோம் இதுக்கு முதல். அந்த டொமைன் நேமை நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம். அது என்னன்னு சொன்னால், முதலாவது துறை சார்ந்த ஆள்கள பெயர், அடுத்தது நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஆள்கள பெயர். அப்போ டொமைன் நேம் நாங்கள் இரண்டு வகையாக அதை பிரித்து நோக்கின்றோம். முதலாவது துறைகள் சார்ந்தது, அடுத்தது நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஆள்கள பெயர். இப்போ இதை ஒவ்வொன்றா நாங்கள் அவதானிப்போம். முதலாவது பார்ப்போம் துறை சார்ந்த ஆள்கள பெயர், அதில் விளக்கங்களையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளும். இப்போ துறை சார்ந்ததுன்னு சொன்னால், முதலாவது பாருங்கள் .com வரும், கடைசியாக முடியக்குள்ள அந்த டொமைன் நேம் .com வந்தால் அது வாணிபவம் அல்லது வர்த்தகம் சம்பந்தமானதாக இருக்கும். அடுத்த .org அது வந்து இலாப நோக்கமற்ற ஒரு அமைப்பாக இருக்கும். .gov அது அரசு என கவர்மெண்ட். அதே மாதிரி .edu எடியூகேஷன் சம்பந்தமானதாக இருக்கும். .net அது ஒரு வலையமைப்பு சம்பந்தமானதாக இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு துறை என வர்த்தகத்துறை, இலாப நோக்கமற்ற துறை, அரசு என கல்வி, இது ஒரு வலையமைப்பு. அப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு துறை. அப்போ துறை சார்ந்த ஆள்கள பேருக்கு நாங்கள் இதை பயன்படுத்துவோம். அப்போ இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், துறை சார்ந்த ஆள்கள பேர் .com .org .gov .edu .net. அப்போ இதெல்லாம் துறை சார்ந்த ஆள்கள பெயர்களாக இருக்கும். அடுத்தது இருக்கின்றது நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஆள்கள பெயர், அதற்குரிய விளக்கங்களையும் திரட்டாம். அப்போ நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஆள்கள பெயர் என்று சொல்லுகின்ற பொழுது, இப்போ உதாரணத்துக்கு .lk என்று எடுத்து அது இலங்கையாக இருக்கும். .in கடைசியாக முடியக்குள்ள டொமைனு .lk என்று முடிஞ்சால் அது இலங்கையாக இருக்கும். .in என்று சொன்னால் அது இந்தியாவாக இருக்கும். .au அது ஆஸ்திரேலியாவாக இருக்கும். அதே மாதிரி .jp என்று இருந்தால் அது ஜப்பானாக இருக்கும். .uk அது ஐக்கிய ராஜ்யமாக இருக்கும். .us அது ஐக்கிய அமெரிக்காவாக இருக்கும். அப்போ இதுவும் உங்களுக்கு வழங்கியிருக்கும். அடுத்த வீணா சீர்மை வள இடப்படுத்தி ஆள்கள பெயரையும் மேல்மட்ட ஆள்கள பெயர்களையும் விளக்குக. அப்போ URL பயன்படுத்தி சீர்மை வள இடப்படுத்தி யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டரை பயன்படுத்தி ஆள்கள பெயர் டொமைன் நேம் என்ன, டாப் லெவல் டொமைன் என்னன்னு சொல்லி கேட்காங்க. அப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் ஒவ்வொன்றும் நாங்கள் URL ஒவ்வொன்று தந்திருக்கோம். இது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு URL இருக்கின்றது. இந்த URL டொமைன் நேம் என்ன, இதனுடைய டாப் லெவல் டொமைன் என்ன. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் எடுத்தோம்டா, இதில் google.com இதான் இதனுடைய டொமைன் நேமாக இருக்கும். இதில் டாப் லெவல் டொமைன்களுக்குள்ளே இறுதியில் வர .com அதான் டாப் லெவல் டொமைனாக இருக்கும். அடுத்தது பாருங்கள் www.edupub.gov.lk இப்படி ஒரு URL இருக்கின்றது. இந்த URL-னுடைய ஆள்கள பெயர் டொமைன் நேம் என்று சொல்கின்ற பொழுது www. இது கடந்ததுக்கு பிறகு வர நேமாக இருக்கும். அதாவது edupub.gov.lk ஆக இருக்கும். அப்போ இது ஆள்கள பெயராக இருக்கும். அதனுடைய மேல்மட்ட ஆள்களம் டாப் லெவல் டொமைன் .lk ஆக இருக்கும். அதே மாதிரி என்ஐ எடுத்தோம்னு சொன்னால் என்ஐ.lk எடுத்தோம்னு சொன்னால் அதில் டாப் லெவல் டொமைன் என்று சொல்கின்ற பொழுது மேல்மட்ட ஆள்களம் .lk ஆக இருக்கும். டொமைன் நேம் என்று சொல்கின்ற பொழுது என்ஐ.lk. அப்போ இது www. இதை கடந்து வாரது தான் டொமைன் நேமாக இருக்கும். இறுதியில் முடிவடையக்கூடியது மேல்மட்ட ஆள்களமாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அதுகளாக இருக்கும். இந்த .lk என்று சொல்லி வர்றது டாப் லெவல் டொமைனாக இருக்கும். அடுத்தது பாருங்கள் www.unicode.org. அப்போ இதில் ORGங்கிறது தான் டாப் லெவல் டொமைனாக இருக்கும். இதனுடைய டொமைன் நேம் வந்து யூனிகோடாக இருக்கும். அடுத்தது வீணா இணைய செய்பணி நிகழும் விதத்தை ஒழுங்குபடுத்தி எழுது. ஒரு இன்டர்நெட் ஒன்று எவ்வாறு செயற்படுகின்றது, ஒரு இணைய செய்பணி, ஒரு இன்டர்நெட் வந்து நாங்கள் இன்டர்நெட்டில் ஒன்று நாங்கள் சர்ச் பண்ணுறோம், சர்ச் பண்ணால் அது எப்படி நடக்குதுன்னு சொல்லி அதை ஒழுங்குபடுத்தி எழுதட்டான். முதலாவது பாருங்கள் பயனர்ன்னா யூசர்,
அதாவது இணையத்தை பயன்படுத்துகிறார்கள். ஒரு வலை மேலோடியே ஒரு வெப் ப்ரௌசரை என்ன செய்வாங்க, திறந்து ஒரு ப்ரௌசர் ஒன்றை திறந்து என்ன செய்வாங்க, அதில் சீர்மை இடப்படுத்தியில் நுழைதல், அதாவது யூஆர்எல்ல டைப் பண்ணுவாங்க. அப்போ முதலாவது செயற்பாடு என்ன நடக்குதுன்னு, ஒரு யூசர் இருக்கார், அந்த யூசர் என்ன செய்கிறாருன்னு, ஒரு வெப் ப்ரௌசர் ஒன்றை திறந்து அதில் அவர் என்ன செய்கிறார், யூஆர்எல்ல டைப் பண்ணுறாங்க. டைப் பண்ணினத்தோட இரண்டாவது என்ன செய்யுது, வெப் ப்ரௌசர் என்ன செய்யுதுன்னா, அந்த யூஆர்எல்ல நாங்கள் டைப் பண்ணின யூஆர்எல்ல டிஎன்எஸ் சர்வருக்கு என்ன செய்யுது, வழிப்படுத்துது, அதுக்கு செயற்படுத்துது. அப்போ யூஆர்எல் என்ன செய்யுது, டிஎன்எஸ் சர்வராக மாறுது, வழிப்படுத்துது. மூன்றாவது செயற்பாடு அந்த டிஎன்எஸ் சர்வர் என்ன செய்யுதுண்டா, டிஎன்எஸ் சர்வர் ஊடாக யூஆர்எலில் இடப்பட்ட பயனரின் பெயர் ஐபி அட்ரஸாக மாற்றீடு செய்யப்படுகின்றது. அப்போ நாங்கள் யூஆர்எல்ல போட்ட அந்த விடயம் என்ன செய்யுது, ஐபி அட்ரஸாக மாற்றீடு செய்யப்படுகின்றது. இப்போது ஐபி அட்ரஸ் கொண்ட இணைய சேவகம் என்ன செய்யுது, கோரிக்கைகளை வழிப்படுத்துகின்றது. இறுதியாக இணைய சேவை வழங்குனரால் அதாவது ஐஎஸ்பியால் ஹெச்டிஎம்எல் தரவோடு என்ன செய்யுது, மீள வழங்கப்படுகின்றது. இறுதியாக எங்களோட வெப்சைட்டில் அது சம்பந்தமான அந்த இணைய பக்கம் என்ன செய்யுது, எங்களோட ப்ரௌசரில் அந்த ஹெச்டிஎம்எல் பக்கம் வந்து திரையில் காட்சிப்படுத்தப்படுகின்றது. அவ இவ்வாறு தான் ஒரு இணையத்தினுடைய பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ ஒரு பயனர் ஒரு யூசர் வெப் ப்ரௌசரை திறந்து அவர் என்ன செய்கிறார், யூஆர்எல்ல என்ன பண்ணுறார். அப்போ யூஆர்எல் என்ன செய்யுது, டிஎன்எஸ் சர்வராக மாற்றப்படுகின்றது, வழிப்படுத்தப்படுகின்றது. அப்போ டிஎன்எஸ் சர்வர் என்ன செய்யுது, யூஆர்எல் இடப்பட்ட அந்த பேரை என்ன செய்யுது, ஐபி அட்ரஸாக மாற்றிடுது. அடுத்தது ஐபி அட்ரஸ் என்ன செய்யுது, இணைய சர்வருக்கு கோரிக்கைகளை வழிப்படுத்தப்படுகின்றது. இறுதியாக இணைய சேவை வழங்குனரால் அதாவது ஐஎஸ்பியால் ஹெச்டிஎம்எல் தரவுகள் என்ன செய்யுது, வழங்கப்படுகின்றது. அதன் பிற்பாடு எங்களுடைய அந்த வெப் ப்ரௌசரில் அந்த இணைய பக்கம் காட்சிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு தான் ஒரு இணையத்தினுடைய பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த வீணா இதில் நீங்கள் பார்க்கலாம், செம்மை நடப்பினுடைய விரிவாக்கம் தரப்பட்டுள்ளது, அதனுடைய பயன்பாடு. இப்போ HTTP என்று சொல்கிறது, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், அதாவது HTTPன்றா அதனுடைய விரிவாக்கம் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் என்று சொல்கிறது. இது என்ன செய்யுதுன்றா, HTML ஆவணத்தை பரிமாற்றம் செய்வதற்கு உதவுகின்றது. ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் HTMLல் உள்ள ஆவணத்தை பரிமாற்றம் செய்ய உதவுகின்றது. அடுத்தது TCP அல்லது IP, இதை நாங்கள் சொல்கிற டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறது, அப்படி இல்லாட்டி இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறது. இப்போ இது என்ன செய்யுது, ஐபி முகவரியாக பரிமாற்றம் செய்ய உதவுகின்றது, ஐபி அட்ரஸாக மாற்றுகின்றது. அடுத்தது FTP, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறது, FTP ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். இது என்ன செய்யுது, ஃபைலை பரிமாற்றம் செய்கின்றது, கோப்பை பரிமாற்றம் செய்கிறது. அடுத்தது SMTP, சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறது, SMTP சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். இது மின்னஞ்சல் பரிமாற்றம் செய்வதற்கு உதவுகின்றது. அடுத்தது ICMP, அதாவது இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறது. ஏதாவது பிழைகள் ஏற்படும் போது தெரிவித்தல் செய்திகளை கட்டுப்படுத்துவதற்காக இது உதவுகின்றது. அப்போ இவ்வாறான ப்ரோட்டோக்கால் காணப்படுகின்றது. அப்போ HTTP இருக்கின்றது, IP இருக்கின்றது, FTP இருக்கின்றது, SMTP இருக்கின்றது, ICMP போன்ற ப்ரோட்டோக்கால் காணப்படுகின்றது. இது ஒவ்வொன்றுடைய பயன்பாடும் இங்கால தரப்பட்டுள்ளது. அடுத்தது பின்வரும் இடவழியில் உள்ள சொற்களை இணைப்பதன் மூலம் பூரணப்படுத்து. இப்போ பாருங்கள், முதலாவது இணையம்ங்கிறது அது வைட் ஏரியா நெட்வொர்க். நெட்வொர்க்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இணையம்னு சொன்னால் அது வைட் ஏரியா நெட்வொர்க்காக இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது இது சேவை பயனர் தருணர் மாதிரியத்திற்கு அமைய நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அதாவது இதில் ரெண்டு பேர் இருக்காங்க, சேவை பயனர் அதாவது பயன்பெறால், அடுத்தது சேவை தருணர் என சேவர், அடுத்தது கிளைன்ட்னு சொல்லி ரெண்டு பேரை கொண்டு தான் இது உருவாக்கப்பட்டு உள்ளது. அடுத்தது இதற்கமைய இணையத்தில் உள்ள அனைத்து கணனிகளும் ஒன்று, இணையத்தில் இருக்கிற எல்லா கணனிகளையும் சேவை பயனர் கணனிகளாகவோ அல்லது சேவை தருணர் கணனிகளாகவோ அமைக்க முடியுமாக இருக்கும். அடுத்து இணையத்தின் சேவை பயனர் சேவர், சேவை தருணர் கிளைன் மாதிரியத்தை படம் மூலம் விளக்கு. அப்போ இணையத்தினுடைய சேவை பயனர் யார், சேவை தருணர் யார், இதை படம் மூலம் விளக்கட்டான். இதில் நீங்கள் பார்க்கலாம், இப்போ எங்களோட சேவர் மெயின் மெஷின் இருக்கின்றது, சேவர் காணப்படுகின்றது. இந்த சேவரில் இருந்து என்ன செய்கின்றது, கிளைன் டேட்டா அதாவது ரெஸ்பான்ஸ் எடுக்கின்றார். அதே மாதிரி கிளைன் இதில் செய்கிற விஷயங்கள்
இங்கு சர்வருக்கு வருகின்றது. இந்த சர்வர்லேருந்து டேட்டா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகின்றது. சர்ச் பண்ணி தேவைன்ற எடுக்கலாம். அதே மாதிரி இங்கே சர்வர்லேருந்து டேட்டா செல்லுது, அதே மாதிரி டேட்டாவிலேருந்து சர்வருக்கு வருகின்றது. இங்கே கிளைண்ட் இருக்காங்க என்ன, அப்போ கிளைண்ட்டை நாங்கள் யூஸ் பண்ணுறாக்கள் என்ன, அப்போ இவங்க இருக்கிறாங்க இங்கேருந்து என்ன செய்கின்றது, குவாரி மூலமாக என்ன செய்யுது, சர்வருக்கு தரவுகள் சொல்கின்றது. அதே மாதிரி தேவை ஏற்படும் போது சர்வர்லேருந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸும் கிடைக்கின்றது. இது எல்லா செயற்பாடுகளும் டேட்டாவாக என்ன செய்த ஒரு இடத்த சர்வ் ஆகின்றது. தேவைன்னா நாங்கள் சர்ச் பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ கிளைண்ட் இருக்குது, சர்வர் இருக்குது, டேட்டா இருக்கின்றது. கிளைண்ட் தேவைன்னு சொன்னால் சர்வர்லேருந்து ரெஸ்பான்ஸ் எடுக்கிறது, இங்கே செய்கிற குவாரியெல்லாம் இங்கே சர்வருக்கு செல்கின்றது, டேட்டா ஒரு இடத்துல சர்வ் ஆகின்றது. அடுத்தது சர்வர் கணனி என்ன, சர்வர்ன்றா என்னன்னு சொன்னால் சேவையை வழங்கும் கணனி சர்வர் எனப்படும். சேவையை வழங்கக்கூடிய கணனி நாங்கள் சர்வர் என்று சொல்கிறோம். அப்போ சேவை பயனரின் கணனிக்கு தேவையான வளங்களை பகிரக்கூடியதாக இருக்கும். அப்போ சர்வர் என்று சொன்னால் சேவையை வழங்கக்கூடிய ஒரு கணனி, அதை நாங்கள் சர்வர் என்று சொல்கிறோம். இப்போ அது என்ன செய்யுது, கிளைண்ட்டுக்கு தேவையான வளங்களை அது வந்து வழங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது தரவு இறக்கம், அதாவது தரவு இறக்கம்ங்கிறது நாங்கள் டவுன்லோடு என்று சொல்லுவோம். தரவு இறக்கத்தை டவுன்லோட், சேவை தரணரின் கணினியில் உள்ள தகவல்களை சேவை பயனருக்கு வழங்குதல் தரவிறக்கம் எனப்படும். அதாவது சேவை தரணர், சேவை தரணரின் உள்ள கணினியில் உள்ள தகவல்கள் சேவை பயனருக்கு வழங்குதல் தரவிறக்கம். இப்போ நான் என்ன செய்யலாம், நெட்டிலிருந்து நான் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். அப்போ சேவை தரணருங்கிற கம்ப்யூட்டர்லேருந்து என்ன நடக்குது, சேவை பயனர் எனக்கு நான் என்ன செய்கிறேன், டவுன்லோட் பண்ணி கொள்கிறேன். அப்போ அதைத்தான் நாங்கள் சொல்கிற தரவு இறக்கம். சேவை தருணர் சர்வர்லேருந்து, சர்வரில் இருக்கிற கம்ப்யூட்டர்லேருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்கிறோம். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் தரவு இறக்கம்னு சொல்கிறோம். அதே மாதிரிக்கு தரவு ஏற்றம் நாங்கள் அப்லோட் பண்ணுறோன்னு சொல்கிறது. இப்போ எங்களோட கம்ப்யூட்டர்லேருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், சர்வருக்கு ஒரு விடயத்தை நாங்கள் தகவலை நாங்கள் என்ன செய்கிறோம், தரவு ஏற்றம் செய்கிறோம், அதை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் என்ன. அப்போ இதில் சேவை பயனரின் கணனியில் உள்ள தகவல்கள் சேவை தருணரின் கணனிக்கு வழங்குதல் பதிவேற்றம். அப்போ எங்கட மெஷின்லேருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்ன செய்யுது, யார் சேவை தாராங்களோ, சேவை தருணர்களாக இருக்கிறாங்களோ அவர்களுடைய கம்ப்யூட்டருக்கு போல தான் பதிவேற்றமாக இருக்கின்றது. அப்போ அப்லோட் டவுன்லோட் இது ரெண்டும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தது இருவழி பரிமாற்றம். இருவழி பரிமாற்றம் என்று சொல்லுகின்ற பொழுது சேவை பயனர் சேவை தரணர் ஆகியோரது கணனிகளுக்கு இடையிலான ஒரு தகவல் பரிமாற்றத்தை தான் நாங்கள் இருவழி பரிமாற்றம்னு சொல்கிறோம். சேவை பயனர் சேவை தரணர் கிளைண்டாக இருக்கலாம், சேவராக இருக்கலாம், இது ரெண்டிலுள்ள கணனிகளுக்கு இடையிலும் ஒரு தகவல் பரிமாற்றப்படுகின்றது. அந்த தகவல் பரிமாற்றப்படக்கூடிய விடயம்தான் இருவழி பரிமாற்றம்னு சொல்கின்றோம். உமக்கு தெரிந்த சேவர் கணனிகளையும் செயற்பாடுகளையும் தருக. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப் சேவர் இருக்கின்றது, மெயில் சேவர் இருக்கின்றது, டிஎன்எஸ் சேவர் இருக்கின்றது. இப்போ இதுக்கு முதல் நாங்கள் பார்த்தோம் டிஎன்எஸ் சேவர்ன்றா நாங்கள் டைப் பண்ணுற யூஆர்எல்ல ஐபி அட்ரஸாக மாற்றுறது தான் டிஎன்எஸ் சேவராக இருக்கும். அதே மாதிரி மெயில் சேவர் என்று சொல்கின்ற பொழுது மெயில் என மின்னஞ்சல்களை பரிமாறுவதற்கும் சேமிப்பதற்கும் உதவுறது தான் இந்த மெயில் சேவராக இருக்கு. மின்னஞ்சலை பரிமாறணும் சேமிக்கணும் கணனிகளுக்கு இடையில் வழங்குறது தான் இந்த மெயில் சேவராக இருக்கும். வெப் சேவர் என்று சொல்கின்ற பொழுது வலை வெப்சைட் இருக்கின்றது, அந்த வெப்சைட்டுகளை சேமித்து வச்சு தேவையான சேவை பயனருக்கு வழங்குறது தான் வெப் சேவராக இருக்கும். அப்போ வெப் சேவர் இருக்குது, மெயில் சேவர் இருக்குது, அதே மாதிரி டிஎன்எஸ் சேவர் இருக்கின்றது. இதுதான் அந்த சேவரனுடைய செயற்பாடும் கணனியுமாக இருக்கும். அடுத்து இணையத்தினுடைய சேவைகளை பட்டியல்படுத்து. ஒரு இன்டர்நெட்டில் சேவைகள் என்னென்ன என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றது, முதலாவது வேர்ல்ட் வைட் வெப், அதாவது WWW, அது ஒரு இணையத்தினுடைய ஒரு சேவையாக இருக்கும். அடுத்தது இமெயில் என்ன, எலக்ட்ரானிக் மெயில், இமெயில், மின்னஞ்சல், அதுவும் ஒரு இணையத்தினுடைய சேவையாக இருக்கும். அடுத்தது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், எங்களுக்கு தேவைண்டா என்ன செய்யலாம், ஃபைல்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ அதுவும் ஒரு இணையத்தினுடைய சேவைகளாக இருக்கும். அடுத்தது ரிமோட் எக்ஸஸ், நாங்கள் தொலையாண்கள் மூலமாக ரிமோட் எக்ஸஸ் மூலமாக நாங்கள் என்ன செய்யலாம், எங்களுக்கு தேவையான விடயங்களை கம்ப்யூட்டரை நாங்கள் இங்கிருந்து கொண்டே வேறொரு இடத்துல இருக்கிற கம்ப்யூட்டர் நாங்கள் ரிமோட் எக்ஸஸ் மூலம் என்ன செய்யலாம், ஆப்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபைல் ஷேர் பண்ணலாம். இதெல்லாம் இதால் நடக்கின்ற இணையத்தினுடைய சேவைகளால் நடக்கின்றது.
அடுத்தது ஸ்ட்ரீமிங் ஆஃப் மல்டிமீடியா, பல்லூட வசதி இருக்குன்றது. அடுத்தது தேர்ட் பொறி, சர்ச் என்ஜின், இதெல்லாம் வந்து இணையத்தினுடைய சேவைகளாக இருக்குது. அப்போ உலகளாவிய வலை, வேர்ல்ட் வைட் வெப், இமெயில், அதே மாதிரி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், ரிமோட் எக்ஸஸ், ஃபைல்ஸியா, ஸ்ட்ரீமிங் ஆஃப் மல்டிமீடியா, சர்ச் என்ஜின், இதெல்லாம் இணையத்தினுடைய சேவைகளாக இருக்கும். அடுத்தது உலகளாவிய வலை, வேர்ல்ட் வைட் வெப் அப்படின்ற என்னன்னு சொல்லி கேட்காங்க. அதாவது வேர்ல்ட் வைட் வெப் அப்படின்னு சொன்னால், இணையத்துடன் தொடர்புபட்ட உலகளாவிய கணனிகளில் சேர்க்கப்பட்ட இலத்திரனியல் ஆவணங்களினுடைய ஒரு பாரிய அளவான ஒரு தொகுப்பை தான் நாங்கள் சொல்கிறோம். உலகளாவிய வலை, வேர்ல்ட் வைட் வெப்னு சொல்கிறோம். இணையத்துடன் தொடர்புபட்ட, அதாவது இன்டர்நெட்டோட சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் எல்லாம் சேர்க்கப்பட்ட ஒரு ஆவணங்கள், என்ன கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஆவணங்கள்ற தொகுப்பு, எலக்ட்ரானிக் ஆவணம், என்ன எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ் சொன்னதை நாங்கள் சொல்கிறோம் உலகளாவிய வலை என்று சொல்கிறோம். இணையத்துடன் தொடர்பட்ட உலகளாவிய கணனிகளில் சேர்க்கப்பட்ட இலத்திரனியல் ஆவணங்களின் ஒரு பாரிய தொகுப்பு, அதை நாங்கள் சொல்கிறோம் வேர்ல்ட் வைட் வெப் என்று சொல்கிறோம். அடுத்ததில் ஒரு படம் ஒன்று தரப்பட்டுள்ளது. இவர் தான் உலகளாவிய வலையினுடைய தந்தையாக இருக்கின்றார். அதாவது வேர்ல்ட் வைட் வெப் இதனுடைய தந்தை வந்து டிம் பெர்னர்ஸ்-லீ என்று சொல்கிறது. டிம் பெர்னர்ஸ்-லீ தான் அந்த உலகளாவிய வலையினுடைய, வேர்ல்ட் வைட் வெப் அதனுடைய தந்தையாக, ஃபாதராக இருக்கின்றார். டீம் பெர்னர்ஸ்-லீயாக இருக்கின்றார். அடுத்தது நீங்கள் பார்க்கலாம் வலை மேலோடிகள், என்ன வெப் ப்ரௌசர் உண்டா என்ன, அதுக்கு உதாரணம் தருவது. இப்போ வெப் ப்ரௌசர் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் இதில் பார்க்கலாம் மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் ஒரு வெப் ப்ரௌசர், அதே மாதிரி கூகுள் க்ரோம் ஒரு வெப் ப்ரௌசர், அதே மாதிரி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஒரு வெப் ப்ரௌசர், ஒரு ஒபேரா ஒரு வெப் ப்ரௌசர், அதே மாதிரி ஆப்பிள் சஃபாரி இதுவும் ஒரு வெப் ப்ரௌசராக இருக்கும். இதெல்லாம் எங்களோட கம்ப்யூட்டரில் நாங்கள் இன்டர்நெட்டுக்கு நாங்கள் போகணும்னு சொன்னால் கட்டாயமாக ஒரு வெப் ப்ரௌசர் ஒன்று தேவை. அப்போ அதை வழங்கக்கூடியதான் இந்த வெப் ப்ரௌசராக இருக்கும். அப்போ வெப் ப்ரௌசர்ன்றா என்ன, அதுக்கு உதாரணம். இப்போ வெப் ப்ரௌசர்ன்றா இது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இதனுடைய பிரயோகம் என்னன்னு சொல்லி பார்க்கின்ற பொழுதோ, இந்த வெப் ப்ரௌசரை நாங்கள் என்ன செய்யணும், ஒரு இன்டர்நெட்டுக்குள்ளே போகணும்னு சொன்னால் கட்டாயமாக ஒரு வெப் ப்ரௌசர் ஒன்று இருக்கணும். அப்போ அதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் ஒரு வெப் ப்ரௌசர்ன்னு சொல்கிறோம். ஒபேரா இருக்கின்றது, சஃபாரி, கூகுள் க்ரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு வெப் ப்ரௌசராக இருக்கும். அடுத்தது ஒரு வலைப்பக்கத்தில் காணப்படும் விடயங்கள் என்ன. ஒரு ஒரு வெப்பேஜ் எடுத்தோம்னா அதில் என்னென்ன விடயங்கள் இருக்குதுன்னு சொல்லி கேட்காங்க. ஒரு வெப்பேஜை நாங்கள் பார்த்தோம்னா அதில் என்னென்ன இருக்குது, நிறைய வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் இருக்கிற ஒரு பேஜுக்கு நாங்கள் போனோம்னா அது வெப்பேஜாக இருக்கும். அந்த வெப்பேஜில் இருக்கக்கூடிய விடயங்கள், அதில் குறிப்புகள் இருக்கின்றது, டெக்ஸ்ட் இருக்குது, அதே மாதிரி படங்கள் இமேஜ் இருக்கின்றது, அதே மாதிரி காணொலிகள் என வீடியோக்கள் இருக்கின்றது, அடுத்தது மல்டிமீடியா பல்வேறுபட்ட காட்சிகள் காணப்படுகின்றது, அடுத்து ஹைப்பர்லிங்க் மீ இணைப்புகள்லாம் இருக்கின்றது. அந்த லிங்கை கிளிக் பண்ணால் அடுத்த வெப்பேஜுக்கு போகும். அப்போ ஒரு வெப்பேஜில் காணப்படக்கூடிய விடயங்கள் தான் இது. அடுத்தது அதாவது வெப்பேஜில் இருக்கக்கூடிய ஒன்று தான் ஹைப்பர்லிங்க். இதனுடைய பயன்பாடு என்ன, மீ இணை என்று சொல்கிற மீ இணைப்பு ஹைப்பர்லிங்க் இதனுடைய பயன்பாடு என்று சொன்னால், இணைய பக்கங்களுக்கு இலகுவில் நாங்கள் என்ன செய்யலும், போகலுமாக இருக்கும், சஞ்சரிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஹைப்பர்லிங்கிறது ஒரு வெப்பேஜிலிருந்து நாங்கள் இன்னொரு வெப்பேஜுக்கு அல்லது இன்னொரு ஏரியாவுக்கு நாங்கள் என்ன செய்கிறது, இலவில் போகிறது, அது தான் நாங்கள் ஹைப்பர்லிங்காக இருக்கும். ஹைப்பர்லிங்கினுடைய பயன்பாடு தான் ஒரு வெப்பேஜிலிருந்து நாங்கள் இன்னொரு இடத்த ஒரு இணைய பக்கத்திலிருந்து இலவில் சஞ்சரிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வலை கடப்பிடம் ஒன்றின் முதலாவது பக்கம், ஒரு வெப்சைட்டில் முதலாவது ஃபர்ஸ்ட் பேஜ் என்னென்று சொல்கிற அதை நாங்கள் சொல்கிறோம் ஹோம் பேஜ்ன்னு சொல்லுவோம். ஒரு வெப்பேஜ் அதாவது ஒரு வெப்சைட்டினுடைய முதலாவது பக்கம், அதை நாங்கள் சொல்கிற ஹோம் பேஜ் என்ன வெப்பேஜ் என்று சொல்கிறது, அல்லது தொடக்க பக்கம்னு சொல்லுவாங்க. அடுத்தது கோப்பு பரிமாற்றம், செம்மை நடப்பு வழக்கு என்றால் என்ன, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால்னு பார்த்தோம். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் அப்படின்றா என்னன்னு சொல்லி கேட்காங்க. பாரிய கோப்புகளை ஒரு கணனியிலிருந்து இன்னொரு கணனிக்கு பரிமாற்ற பயன்படுத்துவது தான் இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்காலாக இருக்கும். அதாவது ஒரு ஃபைலை நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நாங்கள் என்ன செய்கிற பரிமாற பயன்படுத்துறது தான் இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்காலாக இருக்கும். அடுத்தது கோப்பு பரிமாற்ற முறையை படம் மூலம் விளக்குக. இப்போ கோப்பு அதாவது ஃபைல் ஒன்று எப்படி பரிமாற்றம் நடக்கின்றது. இப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம் இது சர்வர் இருக்கின்றது, இது பயனர், இது கிளைண்டாக இருக்கின்றது. அப்போ இதிலிருந்து கட்டளைகளும் துளங்களும் என்ன செய்யுது, சர்வர்லேருந்து சேவை வழங்குனர்லேருந்து சர்வர்லேருந்து கிளைண்ட்டுக்கு போகுது, கட்டளைகளும் போகுது துளங்களும் போகுது, அதே மாதிரி தரவுகளும் போகின்றது, தொடர்புகளும் போகின்றது, என்ன தொடர்புடமையும் போகின்றது.
அப்போ சர்வர்லேருந்து சேவை பயனருக்கு கிளைண்ட்டுக்கு கட்டளைகள் தரவுகள்லாம் செல்ல இரு பக்கங்களிலும் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது ரிமோட் எக்ஸஸ், தொலை அணுகல். ரிமோட் எக்ஸஸ்ன்றா என்னன்னு சொல்லி கேட்காங்க. இணையத்தில் உள்ள கணினியை தொலைவில் இருந்தவாறு கட்டுப்படுத்த முடிவதுடன் செய்பணிகளை மேற்கொள்வதாகும். அதாவது ரிமோட் எக்ஸஸ்ன்றா இப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு கம்ப்யூட்டர் இருக்குது. இப்போ இந்த கம்ப்யூட்டரில் எல்லா செயற்பாடுகளையும் நான் என்ன செய்யலாம், இந்த கம்ப்யூட்டரில் இருந்து நான் வேலை செய்யலாம். இப்போ இந்த கம்ப்யூட்டரை நான் ஷட் ஆன் பண்ணலாம், ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் வேலை செய்யலாம். அப்போ தான் இணையத்தில் ரெண்டுக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். அப்போ இணையத்தில் உள்ள கணினியை தொலைவில் இருந்தவாறே கட்டுப்படுத்த முடிவதுடன் செய்பணிகளை மேற்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். தொலை அணுகல் என ரிமோட் எக்ஸஸ். அப்போ இதில் ஒரு இடத்துல சர்வர் இருக்கின்ற அந்த சர்வர்லேருந்து நாங்கள் ரெண்டு இடத்துலையும் நாங்கள் என்ன செய்யலாம், வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். இணையத்தில் உள்ள கணினியை தொலைவில் இருந்தவாறே கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ அதை நாங்கள் சொல்கிற ரிமோட் எக்ஸஸ்ன்னு சொல்லணும். உதாரணம், சர்வர் கணினியில் உள்ள மென்பொருளை சேவை பயனரின் கணினிக்கு நிறுவுதல். இப்போ சர்வர்லேருந்து நான் என்ன செய்யலாம், கிளைண்ட்டுக்கு நான் என்ன செய்யலாம், ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று நான் நிறுவலாம். அதே மாதிரி சேவை பயனரின் கணினியில் உள்ள வழுக்களையும் வச்சு செய்யலாம். இப்போ எங்களோட கிளைண்ட் ஒரு ஆளில் ஏதாவது வழுக்கள் ஏதாவது எரர்ஸ் இருந்தால் அதை நான் என்ன செய்யலாம், ஒரு இடத்துல இருந்து கொண்டே நான் உரிய இடத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் இருந்து கொண்டே அதில் பிழைகளை நாங்கள் நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்தது கோப்பு பகிர்வு. ஏன்னா ஃபைல் ஷேரிங்கிற என்ன, அதுக்கு உதாரணம் தரட்டா. ஃபைல் ஷேரிங் என்று சொல்லுகின்ற பொழுது சேவை கணினியில் உள்ள வளங்களை, அதாவது சேவரில் இருக்கிற ரிசோர்ஸை சேவை பயனரின் கணினிகளுக்கு இடையில் கூட்டாக பயன்படுத்தல் ஃபைல் ஷேரிங் என்று சொல்கிறது. கோப்பு பகிர்வு ஃபைல் என்ன ஃபைல் ஷேரிங்னு சொல்கிறது. உதாரணம், இணையத்தினூடாக நாங்கள் என்ன செய்யணும், பரீட்சை பெறுபவர்களை பார்வையிடும் போது அந்த ஃபைல் ஏராளமான சேவை பயனரினால் ஒரே தடவில் பயன்படுத்தப்படுகின்றது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் சொன்னால், ரிசல்ட்டை நாங்கள் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் அப்லோட் பண்ணுற பொழுது எல்லோரும் ஒவ்வொரு இடத்துலேருந்து என்ன செய்கிறீங்க, ஒரே டைமில் நிறைய பேர் அதை பார்க்கிங்க. அப்போ அதுவும் ஒரு ஃபைல் ஷேரிங்காக இருக்கின்றது. அதே மாதிரி வலை கடப்பிடம் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான பயனர் ஒரே தடவையில் பிரவேசித்தல். சில வெப்பேஜ் அல்லது சில வெப்சைட்டுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரே டைமில் நிறைய பேர் அதில் இருக்கிற நியூஸுகளை அல்லது அதில் இருக்கிற விடயங்களை என்ன செய்கிறாங்க, பார்க்காங்க. அப்போ அதுவும் ஒரு ஃபைல் ஷேரிங்காகத்தான் இருக்கும். இணையத்தினூடாக பரீட்சை பெறுபவர்களை பார்வையிடும் போது அந்த கோப்புகளை ஏராளமான சேவை பயனர்கள் ஒரே தடவையில் பயன்படுத்தப்படுறது. அதே மாதிரி ஒரு வெப்பேஜ் அல்லது ஒரு வெப்சைட்டுக்கு ஆயிரக்கணக்கான நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஒரே டைமில் பிரவேசிக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபைல் ஷேரிங்காக இருக்கும். அடுத்தது ஹேக்கிங், களவாடுதல். இந்த படத்துலேயே நீங்கள் பார்க்கலாம் என்ன ஹேக்கிங். அப்போ களவாடுதல் என்று சொன்னால், குறித்த பயனரின் அனுமதி இல்லாமல், ஒரு யூசர் அனுமதி இல்லாமல் அவரின் கணினியில் உள்ள முக்கிய தரவுகளையும் தகவல்களையும் வேறொரு பயனர் களவாடுதல் ஆகும். அப்போ ஹேக்கிங் பண்ணுறேன்னு சொன்னால், ஒரு ஆளோட அனுமதி இல்லாமல், ஒரு யூசர் அனுமதி இல்லாமல் அவர் கணினியில் உள்ள டேட்டா இன்ஃபர்மேஷன்லாம் வேறொரு யூசர் என்ன செய்கிறது, களவாடிக்கொள்றதுதான் ஹேக்கிங்னு சொல்கிறோம். அடுத்தது தேர்ட் பொறி, சர்ச் என்ஜின். சர்ச் என்ஜின்டா நீங்கள் இதில் அவதானிக்கலாம். சர்ச் என்ஜினில் கூகுள் ஒரு சர்ச் என்ஜினாக இருக்கும். தேர்ட் பொறி யாஹூ என அதே மாதிரி எம்எஸ்என் இதெல்லாம் ஒரு தேர்ட் பொறியாக இருக்கும். அப்போ தேர்ட் பொறி சர்ச் என்ஜின்டா என்ன, பயனர் இணையத்தில் உள்ள எந்த தகவல்களையும் இலவாக தேடி அறிய பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இப்போ எங்களுக்கு அதில் யூஆர்எல் தெரியாது, அதில் வெப்சைட் அட்ரஸ் தெரியாது. அப்போ நாங்கள் சர்ச் என்ஜின் மூலமாக சென்று என்ன செய்யலாம், இலவாக தேடிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். டிரெக்டாக நாங்கள் www.google.com அல்லது yahoo.com அல்லது msn.com அல்லது ask.com இது எதிலனான ஒன்றில் போய் நாங்கள் எங்களுக்கு தேவையான விஷயத்தை, தேவையான தகவல்கள் அதில் நாங்கள் என்ன செய்யலாம், தேடி எடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ தேர்ட் பொறிக்கு உதாரணங்கள் பார்க்கின்ற பொழுது கூகுள் இருக்குது, அதே மாதிரி யாஹூ இருக்கிறது, அதே மாதிரி ஆஸ்க் என்ன அதே மாதிரி எம்எஸ்என் இதெல்லாம் தேர்ட் பொறிக்கு உதாரணங்களாக இருக்கும். சர்ச் என்ஜினுக்கு ஒரு உதாரணங்களாக இருக்கும். அடுத்தது ஆள்களப்பெயர், டொமைன் நேம். இதனுடைய தொழிற்பாடு என்ன, ஆள்களப்பெயர் டொமைன் நேம் இதனுடைய தொழிற்பாடை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஐபி அட்ரஸாக மாற்றுறது என்ன, ஐபி அட்ரஸாக மாற்றுறது தான் இந்த டொமைன் சர்வருடைய தொழிற்பாடாக இருக்குது. ஐபி அட்ரஸாக என்ன செய்கிறாங்க, மாற்றுறாங்க. அடுத்தது மின்னஞ்சல் என்றால் என்ன, இமெயிலுக்கு வாரம். அப்போ இமெயில் என்று சொல்லுகின்ற பொழுதோ
இருவர் அல்லது ஒரு தொகுதியினருக்கிடையில் இலத்திரனியல் முறையில் கடிதங்கள் கோப்புகள் பரிவர்த்தனை செய்கிறதான் நாங்கள் மின்னஞ்சல்னு சொல்கிறோம். அப்போ இருவராக இருக்கலாம் அல்லது ஒரு தொகுதியாக இருக்கலாம். அவங்களுக்கிடையில் நாங்கள் என்ன செய்கிறோம், இலத்திரனியல் முறையில் கடிதங்கள், அது ஒரு லெட்டராக இருக்கலாம் அல்லது ஒரு ஃபைலாக இருக்கலாம், இதெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், பரிவர்த்தனை செய்கிறோம், என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறோம். என்ன இதைத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் மின்னஞ்சல்னு சொல்கிறோம். இருவர் அல்லது ஒரு தொகுதியினருக்கிடையில் நாங்கள் இலத்திரனியல் முறையில் கடிதங்கள் கோப்புகளை பரிவர்த்தனை செய்கிறதான் மின்னஞ்சல்னு சொல்கிறது. அடுத்து மின்னஞ்சல் முகவரி ஒன்றின் பொது வடிவத்தை தந்து உதாரணம் தரு. ஒரு மின்னஞ்சல் எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ அதில் கட்டாயம் அதில் பேர் ஒன்று இருக்கும், யூஸ் நேம் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் எட் இருக்கும், ஏன்னா அதோட சேர்த்த மாதிரி டொமைன் நேம் இருக்கும். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம் எட் DOENETS.LK இது வந்து டொமைன் நேமாக இருக்கும் பாருங்கள் இறுதியில். அப்போ எட் இருக்குது, இது பேர் இருக்குது, யூசர் பேர் இருக்குது, அதுக்கப்புறம் எட் வருது, அதோட சேர்த்து டொமைன் நேம் இருக்கும். அப்போ இவ்வாறு தான் ஒரு மின்னஞ்சல் இருக்கும், முதலாக யூசர் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் எட் வரும், அதுக்கப்புறம் டொமைன் நேம் இருக்கும். அடுத்த விஷயம், நாங்கள் இமெயில் பண்ணக்குள்ள டூ என்ன அதே மாதிரி சிசி பிசிசி சப்ஜெக்ட்ங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. டூ யாருக்கு நாங்கள் அனுப்பணும் என்ன, அதே மாதிரி டூங்கிறது யாருக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம், அப்போ அவர் அட்ரஸை தான் இந்த டூவில் இடுவோம். அதே மாதிரி சிசி கார்பன் காப்பி என்று சொல்கிறது என்ன, கடித பிரதிகள் அனுப்பப்பட வேண்டிய முகவரி. இன்னும் வேறு யாருக்கெல்லாம் இதில் சிசி பண்ணணும், இதில் கார்பன் காப்பி வேறு யாருக்கு தேவையோ அப்போ அவங்களோட அட்ரஸ்லாம் இந்த சிசிங்கிற இடத்துல போடுவோம் அவங்களோட அட்ரஸ்லாம். அதே மாதிரி பிசிசி அதாவது பிளைண்ட் கார்பன் காப்பி என்று சொல்கிற இந்த டூலையும் சிசி என்பவற்றில் இடப்பட்டோருக்கு நாங்கள் தெரியாமல் மறைச்சு அனுப்பணும்னு சொன்னால் அந்த மெயிலை டூ சிசி இதிலெல்லாம் யார் யார் அட்ரஸ் எல்லாம் விட்டோமோ அவங்களுக்கு தெரியாமல் அனுப்பணும்னு சொன்னால் அதில் பயன்படுத்துகிறது தான் பிசிசியாக இருக்கும். இந்த டூலையும் சிசிலையும் இடப்பட்டவருக்கு தெரியாமல் நாங்கள் மறைச்சு அனுப்பணும்னு சொன்னால் அதில் பயன்படுத்துகிறது தான் பிசிசி. அதே மாதிரி சப்ஜெக்ட்டுங்கிறவங்களுக்கு தெரியும் என்ன விஷயம் நாங்கள் மெயில் அனுப்புகிற என்ன விஷயம், கடிதத்தினுடைய தலைப்பு தான் இதில் வரும். அடுத்து அட்டாச்மெண்ட், நாங்கள் மின்னஞ்சலோடு சேர்த்து ஏதாவது ஃபைல்களை நாங்கள் அனுப்பணுமா, அதுக்கு நாங்கள் அட்டாச்மெண்ட்ங்கிற அந்த ஐக்கனை நாங்கள் பயன்படுத்துவோம். அடுத்து சென்ட், மின்னஞ்சலை நாங்கள் என்ன செய்கிறோம், அனுப்புறதுக்கு அனுப்பக்கூடிய ஒரு இடம் தான் சென்டாக இருக்கும். அடுத்து மின்னஞ்சல் கணக்கில் பயன்பாட்டுக்கு வசதியாக கடிதங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கும் முறைகளை தருக. மின்னஞ்சல் கணக்கில் எங்கள்கிட்ட இலகு அறுக்கிறதுக்காக வேண்டி எப்படி வகைப்படுத்திருக்காங்கன்னு சொன்னால் முதலாவது இன்பாக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இன்பாக்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் பெறப்பட்ட அஞ்சல்லாம் சேமிக்கப்படும். டிராஃப்டில் நாங்கள் தயார் செய்தது முழுமைப்படுத்தப்படாதெல்லாம் அதில் போய் சேமிக்கும். இப்போ இன்பாக்ஸில் கிடைச்சதெல்லாம் வரும், டிராஃப்டில் நாங்கள் எல்லாம் ரெடியாக வச்சுட்டு முழுமைப்படுத்தலாட்டி டிராஃப்டில் போய் அது சேமிக்கப்படும். சென்டுண்டா அனுப்பப்பட்ட கடிதங்கள்லாம் சேமிக்கப்பட்டிருக்கும். ட்ரேஷால் டிலீட்டுண்டா அடி அதாவது நாங்கள் ஏதாவது நாங்கள் டிலீட் பண்ணிட்டோம்ல அழிச்சிட்டோம்னு சொன்னால் அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த ட்ரேஷ் அல்லது டிலீட்டில் இருக்கும். அடுத்து ஸ்பேம் அல்லது ஜங்க், தேவையில்லாத கடிதங்கள் சேமிக்கப்படுதல், அந்த விடயங்கள்லாம் தேவையில்லாத கடிதங்கள் அதெல்லாம் வந்து இந்த ஜங்க் அல்லது ஸ்பேமில் கிடக்கும். அடுத்தது செட் பண்ணுறேன்டா என்ன, செட் பண்ணுறங்கிறது இணையத்தினூடாக இருவருக்கிடையில் தனிப்பட்ட முறையில் குறுஞ்செய்திகள் பரிமாறினா அதை நாங்கள் செட் பண்ணுறேன்னு சொல்கிறோம். இணையத்தினூடாக இன்டர்நெட்டால் இருவருக்கிடையில் ஒரு தனிப்பட்ட முறையில் ஷார்ட் மெசேஜ் என்ன ஏதாவது குறுஞ்செய்திகள் பரிமாறிக்கொண்டோம்னு சொன்னால் அதை நாங்கள் செட் பண்ணுறோன்னு சொல்கிறோம். அடுத்தது காணொலி கருத்தரங்கு வீடியோ கான்ஃபரன்ஸ், இதில் நீங்கள் அவதான் அணிக்கலாம் வீடியோ கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்குது என்ன, இதில் நாலு பேர் இருக்காங்க, இங்கே ஆறு பேர் இருக்காங்க, அப்போ இவங்களுக்கிடையில் இங்கே ஒரு கருத்தரங்கு ஒன்று ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்குது. எல்லோரும் இல்லை, இவங்க ஆறு பேரும் வேறு இடத்துல இருக்காங்க, இவங்க நாலு பேரும் வேறு இடத்துல இருந்து, ஆனால் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்கின்றது, அப்போ வீடியோ கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்கின்றது. அப்போ வெவ்வேறு இடங்களில் உள்ள இருவர் அல்லது பலருக்கிடையில் ஒளி அது ஒளியாக இருக்கலாம் சத்தமாக இருக்கலாம் அல்லது நாங்கள் பார்வை மூலமாக தரவுகளை ஊடுகடுத்தி கணினி வலையமைப்பின் ஊடாக கலந்துரையாடல் மேற்கொள்ளல் காணொலி கருத்தரங்கு வீடியோ கான்ஃபரன்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ஜூமில் நாங்கள் எங்களோட லெசன் எல்லாம் நடக்குது, அப்போ இதெல்லாம் எதில் நடக்குதுன்னு சொன்னால் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக. அப்போ இதில் வெவ்வேறு இடங்களில் உள்ள இருவர் அல்லது பலருக்கிடையில் என்ன செய்யுது, ஒளி தரவுகள் ஊடுகடுத்தி கணினி வலையமைப்பினூடாக கலந்துரையாடல் மேற்கொண்டால் அதை நாங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ்ன்னு சொல்கிறோம். ரைட்,
இப்போ ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் ஒன்று செய்யணும்னு சொன்னால், வீடியோ கான்ஃபரன்ஸ் ஒன்று செய்யணும்னு சொன்னால், அதாவது காணொலி கருத்தரங்க ஒன்று செய்யணும்னு சொன்னால், அதுக்கு தேவையான சில விஷயங்கள் இருக்குது. முதலாவது கம்ப்யூட்டர் இருக்கணும், அடுத்தது வெப் கேமரா இருக்கணும், அதே மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும், அதே மாதிரி தொடர்பாடல் மென்பொருள் இருக்கணும், அதாவது ஒளி ரெண்டும் இருக்கணும். தொடர்பாடல் மென்பொருளுங்கக்குள்ளே சவுண்டு கேட்குறதாக இருக்கணும், நாங்கள் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கணும், அப்போ மைக் இருக்கணும், அதே மாதிரி வெப் கேமராவும் இருக்கணும், அதே மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும், அதே மாதிரி வெப் கேமரா இருக்கணும், கம்ப்யூட்டரும் இருக்கணும். அடுத்த விஷயம் சமூக வலைத்தளங்கள், சோசியல் மீடியா, என்ன சமூக வலைத்தளங்கள் அப்போ அப்படின்றா என்னன்னு சொல்லி கேட்காங்க. நபர்கள் இணையத்தினூடாக சமூக தொடர்புகளை மேற்கொள்ளும் முறை. இப்போ நபர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, இணையத்தினூடாக சமூக தொடர்புகளை மேற்கொள்கிற முறையத்தை நாங்கள் சமூக வலைத்தளங்கள்னு சொல்கிறோம். சோசியல் மீடியா என்ன, அப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம் சோசியல் மீடியா என்ன, எல்லாருக்கும் தெரியும். அதில் ட்விட்டர் இருக்கின்றது, அதே மாதிரி ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்குது, ப்ளாக்கர் இருக்குது என்ன, அதே மாதிரி லிங்க்டின் இருக்குது, இதெல்லாம் என்னென்னா சோசியல் மீடியாக்களாக இருக்கும். அடுத்து இந்த சோசியல் மீடியாக்களால் என்ன அனுகூலம் இருக்கு, என்ன பிரதிகூலங்கள் இருக்குன்ற. சோசியல் மீடியாக்களால் முதலாவது அனுகூலம் என்னென்னா, தனிப்பட்ட தகவல்கள், படங்கள், காணொளி பற்றிய தகவல்களை பரிமாறலாம். இதில் அனுகூலம் நன்மை என்னென்னா, நாங்கள் இந்த சோசியல் மீடியாக்களால் இந்த ஃபேஸ்புக், அதே மாதிரி இந்த யூடியூப், அதே மாதிரி வாட்ஸ்அப், இதெல்லாம் ஒரு சோசியல் மீடியா. இதால் என்ன அனுகூலம்னு சொன்னால், தனிப்பட்ட தகவல், படங்கள், காணொலிகள் பற்றிய தகவல்களை நாங்கள் என்ன செய்யலாம், ஷேர் பண்ணிக்கொள்ளலாம், பரிமாறிக்கொள்ளலாம். இருந்த இடத்திலிருந்து சமூக தொடர்புகளை பண்ணலாம், நான் இவ்விடத்திலிருந்தோடே என்ன செய்யலாம், சமூக தொடர்புகளை பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இதில் பிரதிகூலம் என்ன, பல்வேறுபட்ட சமூக சீர்கேடுகளுக்கு ஏற்படுத்துகின்றது, அதே மாதிரி ஒரு பாதுகாப்பும் இல்லை. அப்போ அதுவும் ஒரு சோசியல் மீடியாக்களுடைய அனுகூலம் பிரதிகூலங்களாக காணப்படும். அடுத்தது கிளவுட் கம்ப்யூட்டிங், முகில் கணனி. அப்போ முகில் கிளவுட் கம்ப்யூட்டிங் என்று சொல்கின்ற பொழுது இதில் நீங்கள் பார்க்கலாம் கிளவுட் கம்ப்யூட்டிங். அப்போ இணையத்தினூடாக ஒன்றிணைக்கப்பட்டு தேவையான நேரத்திலும் எந்த ஒரு இடத்திலும் தகவல்கள் சேமிக்கவும் பரவும் வசதி செய்யப்பட்டுள்ள முறை தான் கிளவுட் கம்ப்யூட்டிங் என்று சொல்கிறோம். அப்போ இணையம் இருக்கின்றது, இந்த இணையத்தினூடாக எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நாங்கள் என்ன செய்யலாம், தகவலை சேமிக்கலாம், பெறலாம். அந்த வசதியத்தை நாங்கள் சொல்கிறோம் கிளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்கிறேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய சில வசதிகள் இருக்கின்றது, உட்கட்டமைப்பு வசதி இருக்கின்றது, அபிவிருத்தி சூழல் இருக்கின்றது, அதே மாதிரி மென்பொருள். அப்போ இதில் நாங்கள் பார்க்கக்குள்ள முதலாவது உட்கட்டமைப்பு வசதி இருக்கின்றது, அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் சேவை செய்கிறாங்க, அதே மாதிரி சாஃப்ட்வேராகவும் செயற்படுகின்றது. ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் எடுத்தால் அது ஒரு உட்கட்டமைப்பு என்ன, அதே மாதிரி ஒரு அபிவிருத்தி சூழல், அதே மாதிரி ஒரு மென்பொருளாகலாம் ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் செயற்படுகின்றது. இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கால் என்ன அனுகூலம் இருக்குன்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக அந்த சாஃப்ட்வேருக்கு செலவு குறைய இருக்குது, அதே மாதிரி இதனுடைய அந்த செயலாற்று தரம் வந்து என்ன செய்யுது, மேம்படுகின்றது, அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து நடவடிக்கைகளும் குறைவடைகின்றது, அதே மாதிரி சாஃப்ட்வேர் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ எங்களோட கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் இருக்கிறதால நாங்கள் இதை மென்பொருள் அந்த சாஃப்ட்வேருக்கு செலவு குறைய இருக்கின்றது, அதே மாதிரி இதை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பெரிய செலவு ஒன்று இல்லை, அது அந்த நடவடிக்கை மெயின்டெனன்ஸும் குறைய இருக்கின்றது. அதே மாதிரி மென்பொருட்கள் சாஃப்ட்வேரில் நாங்கள் உடனே என்ன செய்யலாம், அப்டேட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். இதில் பிரதிகூலங்கள் என்னென்னு சொன்னால், கட்டாயம் என்ன செய்யணும், இணைய வசதி இருக்கணும், இணைய வசதி இருந்தால் தான் நாங்கள் கிளவுட் கம்ப்யூட்டிங் வேலை செய்யலாம். அதே மாதிரி இப்போ இது இந்த இன்டர்நெட் வசதி லோ லெவலில் இருக்கக்குள்ள இதனுடைய தொழிற்பாடும் என்ன செய்யுது, குறைவாகத்தான் இருக்கும். மீண்டும் ஒரு லெசனில் சந்திப்போம்.